இதுவரை செயல்மரவன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணவும். புது புது அப்டேட்கள் வருங்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் தம்பி எம் எஸ் ராஜா, மாமனூர் பூமித்தேவர் மக்கள் நிலை இயக்கத்துடைய தலைவர் தம்பி செல்வம், எங்களுடைய இடிந்த கடையில் நடைபெற்ற கூடங்குளம் அணுகுமுறை எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வழக்கறிஞர், எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து வாதிடக்கூடிய வழக்கறிஞர் செம்மணி போன்ற பலரும் இங்கே நடப்பது பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். தம்பி ராஜா குறிப்பாக இந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்று தொடர்ச்சியாக சொல்லியிருக்கார். ஆனால் இன்னைக்கு இங்கே வந்த பிறகுதான் இந்த பிரச்சனையுடைய ஆளாகலாம் உண்மையிலேயே ரொம்ப பெரியது என்பது எனக்கு புரிகிறது. தம்பி ராஜா பேசும்போது சரி இங்கேயும் நடக்கிற ஒரு விஷயம், தம்பி சின்னராஜ் வந்து கால் உடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னால் சொன்னார். நாளைக்கு ஒரு டிவி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக போகும்போது சொன்ன உடனே அங்கே பேசும்போது அந்த நிகழ்ச்சியில் நான் அவருடைய அந்த சின்னராஜனுடைய கால் உடைக்கப்பட்ட சம்பவத்தை நான் அதில் சொன்னேன், குறிப்பிட்டேன். இது கோவில்பட்டி பகுதியில் மட்டுமில்ல, நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இந்த காவல்துறை அத்துமீறல் அராஜகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து காவல்துறை அதிகாரிகளை அதிகமாக திட்டி பேச மாட்டேன், பேசும்போது அவங்க மேலோட பயத்தினாலே இல்லை. இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய வேலை வந்து ரொம்ப கடினமான வேலை, எல்லா வேலைகளும் 8 மணி நேரம் தான். அந்த இவர்களுடைய வேலை வந்து 24 மணி நேரம். இவர்களுக்கு குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியாது, பல்வேறு அழுத்தங்கள், ரொம்ப கடினமான வேலை. ஆனால் அதேமாதிரி இவங்க வந்து யூனியன் அமைக்க முடியாது, அவர்களுக்கான உரிமைகளை இவர்கள் கோர முடியாது, எந்த உரிமைகளை இவர்களுக்கு கேட்கவோ போராடவோ உரிமை கிடையாது. இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித உரிமை மீறல்களை வந்து எப்படி எந்த எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. அண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை இருசக்கர வாகனத்தில் வச்சுட்டு அழைச்சிட்டு போறாரு, காவல்துறை அதிகாரி காலால் எட்டி உதைத்து அந்த சகோதரி அங்கே விழுந்து அந்த இடத்துல சாடுறாங்க. ஒரு பையன் தன்னுடைய தாயையும் தங்கையும் நினைக்கிறேன் வண்டியில் கூப்பிட்டு போகிறான், காவல்துறை அதிகாரி நிறுத்துறாரு, இவன் சட்டையை பிடிக்கிறாரு, இவன் எதிர்த்து கேள்வி கேட்குறான், ஒன்றும் வன்முறையில் இறங்கி அவரை அடிக்கவோ உதைக்கவோ எதுவும் செய்யலை. அந்த பையனை விளக்கு தூரில் கட்டி வச்சு அந்த அம்மா முன்னாலேயே அடிக்கிறாங்க, அடித்து அந்த பையனை ரிமாண்ட் பண்ணி கஷ்டப்படுத்துகிறாங்க. அண்மையில் நடந்த ஒரு போராட்டம், நம்முடைய இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி ஆட்டோவுக்கு தீயை வச்சு கொடுத்துறது உலகம் நாடு முழுக்க பார்த்து. சாராயக்கடை எதிராக அந்த பொம்பளை பாவம் என்ன பாடுபடுவாங்க, அந்த பொம்பளைகள்லாம் நமக்கு தெரியும். அந்த பெண்கள் அந்த சாராயக்கடைகளை அடித்து உடைத்து பூட்டை உடைக்கும் போது ஒரு காவல்துறை அதிகாரி கட்டின மனைவியை கடனே அடிக்க முடியாதுன்னு சட்டம் இருக்கு. நம்ம கட்டின மனைவி, நீங்க தொட்டு தாலி கட்டின மனைவியா இருக்கலாம், ஆனால் வெட்டி உதைப்பதற்கோ அவரை தொட்டு அடிப்பதற்கோ எவனுக்கும் உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பட்ட சமூகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் எவன் மனைவியோ ஒரு அதிகாரி ஓங்கி அடினா என்ன அடி, அந்த அடியை நான் பார்த்தேன், கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறாங்க, பாவம் காது கேட்காது வாழ்க்கை கொடுக்க அந்த அளவு அடி. எப்படி இவர்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுப்பது? சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிற ரைட், யாரையும் விசாரிக்கலாம் உங்களுக்கு சரி, ஏன்னா யார் குற்றவாளி யார் நல்லாவே கண்டுபிடிக்க முடியாது, விசாரிக்கலாம், விசாரிக்கிறது கூட்டி போங்க, முறைப்படி விசாரிங்க, அவன் குற்றவாளியாக இருந்துச்சு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, அவன் அடிக்கிறதுக்கு நீ நாட்டாமல் பண்ணுறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? பயங்கரவாதம், நீங்களும் நானும் இறங்கி ரோட்டில் இறங்கி ஒரு பிரச்சனை பண்ணோம்னா நம்மளும் தீவிரவாதி நக்சலைட்டு மாவோயிஸ்ட்டு பயங்கரவாதி ஏராளமான பேர் வந்து அமெரிக்காவுக்கு பணம் வாங்குறான், அமெரிக்க கைக்கூலி விடுதலை புலி பிரிவினவாதி ஏராளமாக பேர் வச்சிருக்கிறீங்க. ஆனால் இதே பயங்கரவாதத்தை அரசாங்கம் செய்தால் அதுக்கு பேர் அரச பயங்கரவாதம், பயங்கரவாதம் தான். நீங்கள் 3 தம்பிகளை பார்த்து 3 பச்சை பிள்ளைங்க, குருநாதன் தினேஷ்குமார் மாடசாமி, பச்சை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. இவனை ரோட்டில் ஒரு நின்றுட்டு இருக்கான்னா காவல்துறை என்ன பண்ண முடியாது, என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்கலாம், உரிமை இருக்கிறாங்க. ஒரு தகப்பன் ஒரு நல்ல தாய் போல காவல்துறை இருக்கணும், என்னடா பண்றீங்க, நாங்கள் நடந்து போயிட்டு சார் கோயிலுக்கு போயிட்டு சொல்றாங்க பையன், சரி வீட்டுக்கு போங்க நிற்க கூடாது, நாங்கள் ஏதோ தப்பு பண்ணாமல் திறந்துக்கிட்டு இருக்கிறோம், நீ போன்னு சொன்னா அந்த பையன்களுக்கு காவல்துறை மேல ஒரு மரியாதை வரும்.
காவல்துறை அதிகாரிகள் மேலும் ஒரு மரியாதை வரும், காவல்துறை மேலும் நம்பிக்கை வரும். இது ஏதோ குற்றவாளிகள் போல அந்த பையனை கையெழுத்து அடி பள்ளிக்கூடம் ஹெட் மாஸ்டர் கையை காட்டு 5 அடி 10 அடி அடிக்கிறது என்ன? சவுதி அரேபியா வாழ்றோம், ஜட்டியை கலத்தி விட்டு பட்டச்சல் அடிக்கிறதுக்கு அவர் அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? பைக்கு காவல்துறை அதிகாரியை முந்தி ஒரு பைக்ல ஒரு தாக்கி போயிட்டானாமா, உடனே வீட்டுக்கு வீடு தேடி போய் பைக்கை பிடிச்சி கொடுத்து உடைக்கிறது, இதெல்லாம் மனநோயாளிகள் எல்லாம் இருக்கு. இதில் காவல்துறை அதிகாரிகள் செய்ய முடியல இல்லையா? காவல்துறை வேலையே பயிரை பேஞ்சிட்டது இல்லை. காவல்துறை அதிகாரிகள் ஒரு நல்ல தகப்பனை போல தாயை போல பணியாற்ற வேண்டும். ஆனால் இவங்களுக்கு பாவம் நேரமும் கிடையாது, இவங்களை போட்டு கஷ்டப்படுத்தினாலே என்று இவங்க நம்ம மேலே வாங்கிட்டு இருக்கிறாங்க. சின்னராஜ் வந்து போயிட்டாங்க, அங்கே இருந்த கமிஷனரை பார்த்து வேற ஒரு ஆள் ஒரு பஸ் அனுப்பி போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அப்படி அடிக்கிறீங்க இந்த பையன்ல? கைது பண்ணணும், கைது பண்ணி ஏன் அடிக்கிறீங்க? அந்த அந்த அதிகாரி கேட்கிறாரு, அவன் மட்டும் இவ்வளோ அடிக்கிறான். இந்த பச்சை பிள்ளைக்கு சும்மா இருந்தான், அடிச்சவன் அப்படி அடி அப்படின்னா கூட சும்மா சும்மா ரோட்டில் நிற்கிறவன், ஏன் கூட நாலஞ்சு பையன் வந்திருந்தாங்க. ஒரு பையனை பிடிச்சி சட்டை பிடிக்கிறான் ஒரு அதிகாரி, இந்த பையன்கள் நான் ஐயா கூட வந்திருக்கிறேன், நான் உடனே உங்களுக்கு ஏன் கூட வந்த பையன் சொல்லி தட்டி விட்டேன், அதனால் அந்த பையன் தப்பான். இப்படி கண்மூடித்தனமாக மக்களை அடிப்பதற்கும் பொய் வழக்குகள் போடுவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் காவல்துறைக்கு அதுக்காக எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய போராட்டம் உங்கள் பகுதிக்குள்ள மக்களுக்காக மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்காக நடத்தக்கூடிய போராட்டம். எங்களால் பெரிய அளவில் ஒற்றுப்போது உதவி பண்ண முடியல, இன்னைக்கு வந்தோம். எப்படி ராஜா பல முறை கேட்டு பல முறை வற்புறுத்தி இன்னைக்கு வந்து வரக்கூடாதுன்னு இல்லை, முடியல. தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தான் போராட வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. அதை வந்தோம், வந்து குரல் கொடுத்தோம், உங்கள் கூட தொடர்ந்து நிற்போம். நாங்கள் என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும், நான் டிஜிபிக்கு ஒரு கடிதம், டிஜிபி நான் எழுதணும் இருந்துச்சுன்னு பயப்பட குறைய முடியாத ஒரு விஷயம். ஆனால் ஒரு முறைப்படியாக ஒரு ஆவணத்தை தயாரித்து தமிழக முழுக்க இப்படி நடக்குது, இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. அது அவங்க தரப்பில் கொஞ்சம் பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கறது இல்லை. நல்ல சாப்பாடு தண்ணி கிடையாது, கொண்டு போடுறாங்க வெயில் அப்பாட்டு கிடக்கிறாங்க. எவனோ இங்கிறதோ வரான், வெளிநாட்டிலேருந்து வரவனே இதுகளை போட்டு கஷ்டப்படுறான். கவர்னர் வந்தால் மந்திரி வந்தான்னு இதுகளை போட்டு ராத்திரி பகல் மாலை போட்டு கஷ்டப்படுத்தும் போது இவன் வெறுப்படைஞ்சி அந்த வெறுப்பு யார் கையில் கிடைக்கிறோமோ அவனை காலி முடியும். ஸோ அவங்களுக்கு ஒரு கண்ணியத்தை அந்த அவருடைய வேலைக்கு வந்து கண்ணியத்தை கொடுப்பான். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் முடிஞ்சவனும் சிக்கு முடிஞ்சவன் வீட்டுக்கு போய் தோல அனுப்பி போய் அவன் மனசு மனசனாக இருப்பான். இது 24 மணி நேரம் தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, நாய் மாதிரி போட்டு கஷ்டப்படுத்தும் போது அவன் மிருகமாயிருப்பான். எனவே அந்த காவல்துறையினர்களை ஹியூமனைஸ் நாய்களுக்கு வச்சுருவோம், மனிதாபிமானம் உள்ளவர்களாக மனிதர்களாக மாற்றுவதற்கான பணியை நாம் எல்லோரும் செய்தாக வேண்டும் என்று நம்ம தரப்பில் நம்ம தம்பி செல்வம் போன்றவர்கள் அற்புதமான தலைவர்களாக உருவாகி வருவது ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி ராஜா ஒரு பண்பட்ட தலைவர், பல்வேறு பிரச்சனைகளில் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தம்பி. நம்ம வந்து இந்த நம்ம ஜாதி மத அடையாளங்களை விட்டு கொஞ்சம் மேலே வரும் தமிழர்களாக போராடுவோம். ஏன் அப்படி சொன்னோம்னா, நம்ம பேசும்போது நம்மளை வந்து அந்த பிராக்கெட்டில் தான் அடக்கி பார்க்குறாங்க. என்னை வந்து ஒரு நாடாரா இவர் பார்க்கறது இல்லை. ஏன்னா நான் நாடார் அமைப்புகள் இடத்துல கூடுதலுக்கு போக மாட்டேன், சொல்லிடுவேன். இப்போ கூட ஒரு வந்தாங்க, ஒரு 10 பெரிய நாடார் பட்டியலில் உங்களுக்கு நான் அடிச்சு வெளியே போயிருப்பேன். நான் என்ன நாடாரை பார்க்கல, இந்துவாக பார்க்கல, எவர் பார்க்கல, தமிழை தான் பார்க்குறேன். அப்படி பண்ணும்போது தோழர் செம்மணி அவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு ப்ராக்டிக்குள்ளே அவங்க போட்டுறான், போட்டுட்டு இவன் இப்படி தான், அதனால இவன் இப்படி நடத்தலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு போகிறாங்க. நம்ம தம்பி செல்வம் சரி, தம்பி ராஜாவும் சரி, ஏராளமான இளைஞர்கள் கூட வேலை பார்க்குறீங்க, உங்கள் இருக்கக்கூடிய பலரும் நான் பார்க்குறேன். நம்ம வந்து இந்த ஜாதி மத அடையாளங்களை தாண்டி ஒரு தமிழனாக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக நலன்களுக்காக பாடுபடுகிறவர்களாக இருந்திருக்கிறோம். அது மாதிரி நம்மளால் தலைவர் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை நம்ம வந்து மறக்கவே கூடாது. அப்போ தலைவர் தான் என்ன பண்ணணும், பேசும்போது உண்மையை பேசுவோம், வன்மையாக பேசுவோம், சார் எந்த தப்பு கிடையாது, ஆணித்தரமாக பேசுவோம். ஆனால் அந்த பேச்சில் உள்ள ஒரு கண்ணியத்தன்மை நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அது தவறு செய்த அதிகாரி எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், பேர் சொல்லி பேசுவதில் கூட தப்பு கிடையாது. ஆனால் தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லாமல் உணர்ச்சி மக்கள் உணர்ச்சி வயப்படுத்தாமல் உண்மையை சொல்லி பேசணும். தமிழ்நாட்டிலோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த உணர்ச்சி புலம்பாயிருக்கு. அதை வந்து தீபிடிக்கிறான், வேறு எந்த மாநிலத்தில் எவ்வளோ தீபிடிக்கிறான் பார்த்து ஓடி போய் மண்ணனை ஒன்று தீபிடிக்கிறான் நம்ம ஊரில். ஏன்னா இது ஒரு 50 ஆண்டு கால இந்த ஒரு திராவிட கலாச்சார பாரம்பரியத்தில் நம்மளுக்கு பழக்கி விட்டாங்க. ஒன்று ஒரு குடும்பத்துக்கு ஒன்றா விசுவாசமாக இருக்கிறது, ஒரு தலைவருக்காக உயர் கொடுக்கிறது, இந்த மாதிரியான அணுகுமுறைகளை நம்ம மாற்றி ஆகும். எவனுக்காக நம்ம எந்த தலைவன் எந்த தலைவனாவது நமக்கு உண்மையாக இருக்கணும் சொல்ல
எல்லா குடும்பத்திலையும் ஏகப்பட்ட கார்களும் பங்களாக்களும் சொத்துக்களும் சென்னையில உட்கார்ந்துருக்கிறான். கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் சொத்து வாங்குறாங்க. எந்த தலைவனாவது எந்த கட்சி தலைவனாவது சாதாரண மக்களுக்கு உண்மையாக இருக்கிறதா விசுவாசமா இருக்கா? இல்லை, நம்ம மட்டும்தான் அவர்களுக்கு விசுவாசமா இருக்கும். அவர்களாட்டி மனதை வாங்கி கோரி குத்திட்டு பயத்தையே குத்தி சாதனும். எனவே உணர்ச்சி வசம் பயப்படுத்தாமல் மக்களை சிந்திக்க வைக்கணும். அதுக்கான தரவு இப்போ காலையில் ஒரு பையனை